ஸ்ரீ ராகவேந்திரர் அருள் பெற்ற துப்பாச்சக்கரை துவைபாயனாச்சார் எல்லோருக்கும் ரெண்டு தாய் என்று சொல்வார்கள் ஒரு தாய் நம்மை ஈன்றெடுத்த மாதா இன்னொன்று கோமாதா அப்பாஜி என்னும் துவைபாயனாச்சாரை நான் நேரில் தரிசித்திருக்கிறேன் பேட்டி கண்டிருக்கிறேன் என்றாலும் தகுந்த ஆதாரங்களை கொடுத்தது திரு ரவி அவர்களின் கடிதங்கள்தான் குறித்து ஹைதராபாத்தில் இருந்து திரு சி பி ரவி அவர்கள் ரெண்டாயிரத்தி மூன்று ரெண்டாயிரத்தி ஐந்து மற்றும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் பக்கம் பக்கமாக எழுதி அனுப்பியிருந்தார் அதில் ஒரு கடிதத்தில் கண்ணனுக்கு தேவகி வாசுதேவர் யசோதை நந்தகோபர் என ரெண்டு தாய் தந்தையர் இருப்பதை போல் எனக்கும் என் தாய் தந்தையருடன் துவைபாயனாச்சார் மற்றும் அவரது துணைவியாரை மற்றொரு பெற்றோராக ஆண்டவன் அளித்திருக்கிறான் என்கின்ற ரீதியில் எழுதியிருந்ததை வெகுவாக மகிழ்ந்து படித்தேன் இப்படி ஒரு எண்ணம் தோன்றுவதற்கு அவர்களுக்கு இவரிடமும் இவருக்கு அவர்களிடமும் எவ்வளவு வாத்சல்யம் இருந்திருக்க வேண்டும் தன்னலம் கருதாது பிறருக்காக வாழ்ந்த என்றோ அவர்கள் ஸ்ரீ குருராஜருக்காக சகலத்தையும் அர்ப்பணித்தவர்கள் அல்லவா அவர்கள் அப்பாஜியை பற்றி எழுத வேண்டுமென்றால் தனி நூலாகவே எழுதும் அளவிற்கு அவ்வளவு சம்பவங்கள் நமக்கு இந்நூலில் அவ்வளவு இட வசதி இல்லை என்பதால் இந்த ஒரு அத்தியாயத்தில் ஒரு சில நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் குல்பர்கா மாவட்டத்தில் சுர்பூர் என்றொரு கிராமம் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் துங்கபத்ரா நதியில் ஆனந்ததாஸ் என்பவர் வெள்ளத்தில் சிக்கிய போது ஸ்ரீ ராகவேந்திரரும் ஸ்ரீவாதேந்திரரும் ராஜப்பா வாதப்பாவாக வந்து காப்பாற்றியதையும் ஏழாம் பாகத்தில் கொலாபூரில் கருணநிதி கருணதி கண்ணு தெரையே என மகாலட்சுமியை வேண்டியதையும் எழுதியிருந்தேன் அல்லவா அது ஆனந்ததாசரின் ஊர்தான் சுர்பூர் ஏழாம் பாகத்தில் எழுதியிருந்த இப்பராமபுரம் கிருஷ்ணாச்சார் காலத்தில் வாழ்ந்தவர்தான் ஆனந்ததாஸ் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தவம் புரிந்த பஞ்சமுகியில் இவரும் சில காலம் தனிமையில் ஸ்ரீ நரசிம்ம உபாசனை செய்துவிட்டு மந்திராலயம் திரும்பும் போதுதான் வெள்ளத்தில் பரிசலில் சிக்கி ஸ்ரீ ராகவேந்திர அனுகிரகம் பெற்றார் இப்படிப்பட்ட புனிதம் நிறைந்த சூர்புறத்தில் துப்பா கிருஷ்ணாச்சார் என்னும் ஆச்சார சீலர் மனைவி ராதாபாயுடன் வசித்து வந்தார் துப்பாச்சக்கரே என்றால் நெய்யும் சக்கரையும் என்று பொருள் ஸ்ரீ புரந்திரதாசர் பாக்யாத லக்ஷ்மி கீர்த்தனையில் சக்கரே துப்பா காலி ஹரிசி அல்லது சர்க்கரே துப்பவா ஹாலிக்கே பெரசி என்பார் சுரப்புறத்தில் எந்த விழாவானாலும் ஆராதனையானாலும் கிருஷ்ணதாசரும் அவரின் முன்னோரும் துப்பமும் சக்கரையும் தரு அதனால் அவரின் குடும்ப பெயரே துப்பா சக்கரி என்றாகியது எல்லோருக்கும் இனிப்பு வழங்கிய துப்பா சக்கரே கிருஷ்ணாச்சார் தம்பதியருக்கு திருமணமாகி வெகு நாட்களாகியும் புத்திரபாகியம் இல்லையே என்பது அவர்கள் மனதிற்கு கசப்பாக இருந்தது ஒருமுறை பண்டிதர் விட்டலாச்சாரிடம் தனது மனக்குறையை கிருஷ்ணாச்சார் சற்றே வருத்தத்துடன் தெரிவித்தார் தனக்கு பாக்கியம் உண்டா இல்லையா என்று இரண்டில் ஒன்று தெரிந்துவிட்டால் பரவாயில்லை என்று கூட அவர் மனம் நினைத்தது இதையெல்லாம் முன்கூட்டியே அறியும் சக்தி எல்லோருக்கும் இருந்துவிட்டால் தெய்வம் எதற்கு மகான்கள் எதற்கு அப்ரோக்ஷ ஞானிகள் தான் எதற்கு பண்டிதர் விட்டலாச்சார் சிறிது நேரம் யோசித்து பாருங்கள் கிருஷ்ணாச்சாரியரே சிலபோது போது இதை போன்று தாமதித்து ஸ்ரீஹரியும் மகான்களும் அனுகிரகித்து புத்திரபா புத்திரபாகியம் கிடைத்திருப்பதை பல மகனியர்கள் தாசர்கள் வாழ்க்கையில் நாம் கண்டிருக்கிறோம் குசுமர்த்தியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணத்வை சன்னிதானம் சென்று பிரார்த்தித்து வாருங்கள் மக்கள் பேரு நிச்சயம் உண்டாகும் என்று நம்பிக்கை அளித்தார் ஸ்ரீ ராகவேந்திரர் சிஷ்யர்களுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருந்த போது ஆகாய மார்க்கத்தில் பயணித்த கிருஷ்ணதுவைபாயனர் மூன்று முறை இரண்டு விரல்களை காண்பித்ததற்கு நான் பிருந்தாவன பிரவேசம் செய்ய இன்னமும் இரண்டு வருடங்கள் இரண்டு மாதங்கள் இரண்டு நாட்கள் இருக்கின்றன என்பதை உணர்த்துவதற்காக மூன்று முறை இரண்டு விரல்களை காண்பித்தார் என்று முதல் பாகத்தில் பார்த்தோம் அல்லவா அந்த கிருஷ்ண துவைபாயனாச்சார் சன்னிதானத்திற்கு சென்று துப்பாச்சக்கரை கிருஷ்ணாச்சார் ராதாபாய் தம்பதியர் பிரார்த்தனை செய்து வந்தனர் விட்டிலாச்சார் சொன்னதைப் போலவே ராதாபாய் கருவுற்றார் ஆண் மகவை ஈன்றெடுத்தார் எந்த கிருஷ்ண துவைபாயனாச்சார் அனுகிரகத்தால் குழந்தை பிறந்ததோ அந்த குழந்தைக்கு துவைபாயனாச்சார் என்றே நாமகரணம் செய்தனர் துவைபாயனாச்சாருக்கு தந்தையே குருவாக இருந்து அனைத்தையும் கற்றுத்தந்தார் சிறு வயது முதலே பக்தி என்றாலும் ஸ்ரீ ராகவேந்திரர் மீது அபார பக்தி கொண்டவராக விளங்கினார் ஸ்ரீ குருராஜரை பற்றி அறிந்து கொள்வதில் அவருக்கு அதீத ஆர்வம் ஏற்பட்டதனால் மந்திராலயம் சென்று சங்கல்ப சேவை செய்தார் அர்ச்சகர் ராகவேந்திராச்சார் ஸ்ரீ ராகவேந்திரர் குறித்து பல விஷயங்களை எடுத்துரைத்தார் தக்க வயதில் அத்தை மகள் கங்காபாயை திருமணம் செய்து கொண்டார் ஆறு மாதம் கழித்து மனைவியுடன் மந்திராலயம் சென்று சேவை செய்தார் சேவை என்றால் குளிப்பது இருவேளை பிரதட்சிண நமஸ்காரம் செய்வது என்பதோடு விட்டுவிட மாட்டார் கடும் வெயிலில் வெகு தூரம் சென்று பூஜைக்காக துளசி சேகரம் செய்து வருவார் பூஜைக்கும் பக்தர்களுக்கும் என நிறைய சந்தனம் அரைத்து கொடுப்பார் சங்கல்ப சேவை என்றால் மூன்று நாட்களில் இருந்து அதிகபட்சம் மூன்று மாதங்கள் வரை செய்வர் துவைபாயனாச்சார் மனைவியுடன் சங்கல்பம் செய்து கொண்டு சேவை செய்து முடித்த பின்னரும் மந்திராலயத்திலேயே தங்கி ராயர் சேவை செய்து வந்தார் ஏதோ வார கணக்கில் மாத கணக்கில் அல்ல வருட கணக்கில் மந்திராலயத்திலேயே இருந்தனர் திருமணமாகி ஆறு மாதத்தில் கோயில் குளம் என்று சென்றாலும் தேன் நிலவுக்காக மலைவாச ஸ்தலங்கள் இயற்கை எழில் சூழ்ந்த இடங்கள் வெளிநாடுகள் என்று சிலர் சுற்றுவதை பார்த்திருக்கிறோம் இவர்கள் நான்கு வருட காலம் மந்திராலயத்தில் அதிலும் கடின சேவை மேற்கொண்டு வந்தனர் என்றால் அந்த தம்பதியினர் தெய்வீக தம்பதியினர் அன்று நான்காண்டுகள் கடந்த நிலையில் ஒரு நாள் மல்கேடா செல்லுமாறு துவைபாயனாச்சாருக்கு உத்தரவு கிடைத்ததும் மனைவியுடன் அங்கு சென்றார் அங்கும் ஒன்றரை ஆண்டுகள் இருந்த நிலையில் மீண்டும் மந்திராலயம் செல்லுமாறு அவருக்கு உணர்த்தப்பட்டதும் மந்திராலயம் வந்தார் அப்படி மந்திராலயத்திற்கு வந்தபோது மந்திராலயம் ரோடு ஸ்டேஷனிலிருந்து மந்திராலயம் வரை சுமார் பதினாறு கிலோமீட்டர் தூரம் முட்டியாலேயே நடந்து வந்தார் முழங்கால் முட்டியிலிருந்து ரத்தம் வழிந்தும் அதை பொருட்படுத்தாமல் அந்த நிலையிலேயே வந்தார் ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீ ராமானுஜர் போன்ற மகான்கள் எல்லாம் திருமலையில் தங்கள் பாதம் படலாகாது என முழங்காலால் நடந்து மலையேறி ஸ்ரீனிவாசரை தரிசித்தார்கள் என்று சரித்திரங்களில் படித்திருக்கிறோம் துவைபாயனாச்சார் கரடுமுரடான பாதையில் ரத்தம் சொட்ட சொட்டு நடந்ததை நினைக்கையில் மனம் நெகிழ்கிறது இம்முறை மந்திராலயம் வந்த பின்னர் துவைபாயனாச்சாரிடம் மாறுதல் தெரிந்தது துங்கபத்ராவில் குளித்து வருகையில் சிலபோது அவருக்கு ஒரு ஆவேசம் வர துவங்கியது பக்தர்கள் கூட துவங்கினர் துவங்கினார் மற்ற நேரங்களில் எப்போதும் போல் இருந்தார் வருடங்கள் பல ஆனதால் ஊர் திரும்பாததால் மகனையும் மருமகளையும் காண துப்பாச்சக்கரே கிருஷ்ணாச்சாரும் ராதாபாயும் மந்திராலயம் வந்தனர் மகன் துவைபாயனாச்சார் இத்தனை தீவிரமான பக்தியில் உழல்வது ஒரு விதத்தில் மகிழ்வாகி இருந்தாலும் நிலையான குடும்பம் குழந்தை என்றில்லாமல் இருக்கிறானே என்கின்ற கவலையும் அவர்களுள் விஸ்வரூபம் எடுத்தது இதற்கு ஒரு தீர்வு எப்போது கிடைக்கும் என்கிற வினா அவர்களை வாட்டியது ஆனால் அதற்கும் ஒரு நாள் விடை கிடைத்தது துவைபாயனாச்சாருக்கு ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருக்கையில் கால்களை திடீரென்று நகர்த்த முடியாமல் போய்விட்டது தாய் தந்தை மனைவி மற்றும் உறவினர்கள் மெல்ல அவரை நதிக்கு அழைத்துச் சென்று பிருந்தாவனத்தில் வலம் வர செய்வதற்குள் படாத பாடுபட்டனர் அவரால் சுயமாக காலை நகர்த்த முடியாது போயிற்று அன்றிரவு துவைபாயனாச்சாரின் தாயாருக்கு ஒரு கனவு கனவிலே ராயர் தோன்றினார் சுவாமி சுவாமி என் மகனுக்கு திடீர் என்று இப்படி ஆகிவிட்டதே பலரும் மரத்தடியில் இருக்கையில் நடக்க முடியாமல் போனதால் பிசாசு பிடித்திருக்கும் என்கின்றனர் உங்களை வணங்கினால் பேய் பிசாசு பயமெல்லாம் போய்விடுமே ஆனால் என் மகனுக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று படபடவென கேட்டார் பதற்றம் வேண்டாம் காலையில் எல்லாம் சரியாகிவிடும் சந்தோஷம் சுவாமி சந்தோஷம் ஆனால் ஒரு நிபந்தனை என்னவென்று சொல்லுங்கள் சுவாமி குடும்பம் என்று இருந்தாலும் பக்தர்களுக்கு சேவை செய்து பொது வாழ்க்கை வாழ வேண்டும் இதற்கு சம்மதம் என்றால் கால் சரியாகிவிடும் மகனின் எண்ணமும் இதுவாகத்தான் இருக்கிறது கால் குணமானால் போதும் ராயரின் கட்டளையை ஏற்க வேண்டும் என முடிவெடுத்து அப்படியே சுவாமி தங்கள் நிபந்தனையை ஏற்க வைக்கிறேன் என்று சொன்னதும் கனவு கலைந்தது மறுநாள் காலை துவைபாயனாச்சார் தானே நடந்து துங்கபத்ராவிற்கு சென்றதும் தாம் கண்ட கனவை எல்லோருக்கும் கூறினார் கங்காபாய் அன்று ஆரம்பித்த துவைபாயனாச்சாரின் ஆன்மீக சேவை அவரது ஆன்மா உடலை விட்டு பிரியும் வரை தொடர்ந்தது இன்றும் அவரை நினைப்போருக்கு கூட மார்க்கம் பிறந்து கொண்டுதான் இருக்கிறது அவரது ஆத்மா வழிகாட்டி கொண்டுதான் இருக்கிறது கால் சரியானதும் மந்திராலயத்திலிருந்து ஹைதராபாத்திற்கு செல்லுமாறு அவருக்கு ஸ்ரீ குருராஜர் உணர்த்தினார் ஹைதராபாத் வந்த பின் ஒரு அச்சகத்தில் வேலைக்கு சேர்ந்தார் ஸ்ரீ குருராஜர் பூஜை எங்கு நடைபெற்றாலும் கலந்து கொண்டார் ஒரு நாள் அன்வாரி மாதவராவ் என்பாரின் இல்லத்தில் நடைபெற்ற ஸ்ரீ ராகவேந்திர அஷ்டோத்ர சதநாம ஸ்தோத்ர பாராயணத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ ராயருக்கு அலங்காரம் செய்தார் பூஜை செய்தார் அதிலே மிக மகிழ்ந்த ராயரின் பக்தரும் ஆந்திர மாநில கூட்டுறவு வங்கியின் நிர்வாக இயக்குநருமான அன்வாரி மாதவராவ் மறுநாள் தனது அலுவலகத்திற்கு துவைபாயனாச்சாரை வர சொன்னார் சென்றதும் துவைபாயனாச்சாருக்கு எதிர்பாராத மகிழ்வு ஏற்பட்டது இதற்காகத்தான் முதல் நாள் தன்னை பற்றி துருவி துருவி விசாரித்தாரா என்று எண்ணினார் ஆம் அந்த கூட்டுறவு வங்கியிலேயே அவருக்கு நியமன ஆணை வழங்கப்பட்டது பஞ்சகச்சத்துடன் வேலைக்கு சென்று கொண்டு ஸ்ரீ ராயர் பூஜை செய்து கொண்டு ஸ்ரீ குருராஜரின் ராஜரின் வர பலத்தினால் தன்னுடன் தன்னிடம் வருவோருக்கு உபாயம் கூறிக்கொண்டு வாழ்வை நகர்த்திக் கொண்டிருந்தார் வாடகை வீட்டில் இருந்து கொண்டு இப்படி இருக்கையில்தான் சென்ற அத்தியாயத்திற்கு முந்தைய அத்தியாயத்தில் பார்த்த பித்தளை பிருந்தாவனம் ராகவேந்திர ராவின் வயிற்று வழி போக்சால் இதை போன்று வந்தவர்கள் நிறைய வந்தவையும் நிறைய எல்லோரும் தந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருந்தால் எப்போதோ ஹைதராபாத்தில் மாட மாளிகை வாங்கியிருக்கலாம் தனக்காக எதையும் பெறாமல் ராயருக்காக ராயரின் பூஜைக்காக அன்னதானத்திற்காக என பலருக்கும் பயன்படும் காணிக்கையை மட்டும் ஏற்றார் எனக்கு மக்கட்பேரு கிடையாது பக்தர்கள் எல்லோரும் என் மக்களே அவர்களுக்கு சேவை செய்வதே குருராஜர் ராஜர் எனக்கிட்ட கட்டளை என அடிக்கடி கூறிய துவைபாய நாச்சார் சொந்த இடம் இருந்தால் ராயருக்கு விசேஷ பூஜை செய்யலாம் வியாழன் சனிக்கிழமை பஜனைகளில் மேலும் பல பக்தர்கள் கலந்து கொள்ளலாம் என தனது அலுவலக கடன் மற்றும் சேமிப்பு மூலம் ஒரு ஒட்டு வீடு வாங்கினார் ஓட்டு வீடு வாங்கினார் கடன் தீர்ந்ததும் தளமாக அதை மாற்றினார் ஷஹாபாத்தில் இருந்து கங்காபாயின் சகோதரியும் அவரின் கணவர் வரதராஜாத்யாவும் ஹைதராபாத்திற்கு வருவதும் இவர்கள் அங்கு செல்வதுமாக இருந்தனர் ஷஹாபாத்தில் ஸ்ரீ ராயர் வந்தமர ஆலோசனைகளை சொன்னதோடு அங்கே பிருந்தாவன பிரதிஷ்டை ஆன போது துவைபாயனாச்சார் பிரகலாத விக்கிரகம் தொட்டில் பல்லக்கு மற்றும் பாத்திரங்கள் போன்றவற்றை சமர்ப்பித்தார் லிங்கம்பள்ளி டிரஸ்டி வி ஹெச் தேஷ்பாண்டே போன்ற அத்தியந்த சிஷியர்களை துவைபாயனாச்சாருக்கு குரு ராஜர் அனுப்பி வைத்தார் என்றே கூற வேண்டும் தேஷ்பாண்டே அவர் மூலம் சாவித்ரி அவர் மூலம் சிபி ரவி என சங்கிலி தொடர் போல நிறைய ஆத்மார்த்தமான சிஷ்யர்கள் சேர்ந்த வண்ணம் இருந்தனர் ஒரு கட்டத்தில் சாவித்ரி நியூசிலாந்தில் குடியேறிய பின் வருடம் ஒருமுறை ஹைதராபாத்திற்கு வருகையில் தன் சொந்த வீட்டிற்கு செல்லாமல் விமான நிலையத்திலிருந்து நேரே அப்பாஜி வீட்டிற்கு வந்து சில சில நாள் தங்கி பின் தான் இல்லம் செல்வார் பணியிலிருந்து ஓய்வு பெறும் வரை பஞ்சகச்சத்திற்கு பாதகம் வந்துவிடக்கூடாதென்று பதவி உயர்வை புறக்கணித்து பேண்டை புறக்கணித்து காசாளராகவே கடைசி வரை இருந்தார் அப்பாஜி அப்பாஜிக்கு வயோதிகம் தலை காட்டிய போது காலையில் அலுவலகம் செல்லும் முன்பும் அலுவலகத்தை விட்டு வரும்போதும் சிபி ரவியும் அருணா ரவியும் உணவு தருவது போன்ற அனைத்து சேவைகளையும் செய்து வந்தனர் இதேபோல் தம் வீட்டிற்கு தினமும் இருவரும் தாமதமாகவே செல்வர் குழந்தைகள் கூட இவர்களுக்காக ஏங்கும் மனசுக்குள் வருத்தம் கொள்ளும் தாய் தந்தையர் தம் அருகிலேயே வெகுநேரம் இருக்க வேண்டுமென்று குழந்தைகள் நினைப்பது சரிதானே வாரிசு இல்லையே வயதானவர்களை பராமரிக்க கூடாதா என சிலர் தைபாயனாச்சாரின் உறவினர்களை கேட்டபோது சொத்தை எங்கள் பெயரில் எழுதி வைத்தால் பார்த்து கொள்கிறோம் என்றதோடு விட்டிருந்தால் பரவாயில்லை ரவி தம்பதியினர் அதை அடையத்தான் இங்கே பழியாய் கிடைக்கிறார்கள் என்று பழி சுமத்தவும் செய்தனர் ஆனால் நிஜமான பக்தியில் இருப்பவர்கள் இதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள் அல்லவா இவ்வாறெல்லாம் பேச்சு வந்ததனால் தன் கர ஸ்திர ஆஸ்திகள் அனைத்தும் தனக்கு பின்னர் தன் துணைவிக்கு பின்னர் ஷஹாபாத் மடத்திற்கு சேர வேண்டும் என்று உயில் எழுதி பதிவும் செய்து வைத்தார் துவைபாயனாச்சார் வயோதிகத்தால் ஏற்பட்ட உடல் நல குறைவால் ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இருபத்தி ஏழாம் தேதி மாலை நாலரை மணி வரை பேசிக்கொண்டே இருந்து அருகிலிருந்த இருந்த தேஷ்பாண்டேவிடம் நான் செல்கிறேன் 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 என மூன்று முறை கூறி தனது பூலோக வாசத்தை துவைபாயனாச்சார் முடித்து கொண்டார் துவைபாயனாச்சார் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக பூஜித்து வந்த மந்திராலய மிருத்திகையுடன் கூடிய பித்தளை பிருந்தாவனம் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று ஷஹாபாத் பிருந்தாவனத்திற்கு சென்றது த்வைபாயனாச்சாரை தொடர்ந்து அடுத்த ஆண்டே அவர் மனைவி கங்காபாயும் கணவன் உள்ள மேலுலகம் சென்றார் உயிலின்படி வெள்ளி மற்றும் தங்கம் அனைத்தும் பூஜா பாத்திரங்களாக டாலர்களாக மாற்றப்பட்டு ஷஹாபாத் பிருந்தாவனத்திற்கு காணிக்கையாக்கப்பட்டது அவர் வாழ்ந்த அவர் சிறுக சிறுக சேகரித்து வாங்கிய ஹைதராபாத் வீடும் விற்கப்பட்டு அந்த தொகையும் ஷஹாபாத் மடத்தின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது நான் ஹைதராபாத் சென்றிருந்த போது துவைபாயனாச்சார் தம்பதியை தரிசித்து ஆசி பெற்றதையும் பிருந்தாவனத்தை தரிசித்ததையும் அவர் என்னை ஆசிர்வதித்ததையும் நினைத்து நினைத்து இப்போதும் சிலிர்கிறேன் இன்றும் நமக்கு துவைபாயனாச்சாரின் அருகாமையும் ஆசியும் வேண்டுமென்றாலும் கிடைக்கும் ஷஹாபாத் ஸ்ரீமடம் சென்றால் அங்கே அதை கட்டாயம் உணரலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது நவம்பர் மாதம் ஸ்ரீ சத்யாத்ம தீர்த்தரின் திருக்கரங்களால் கும்பாபிஷேகம் கண்ட ஷஹாபாத் பிருந்தாவனத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் காக்கினி பீமா நதிகளின் சங்கமம் உள்ளது அந்த சங்கமத்தில் புகழ்பெற்ற சந்திரலா பரமேஸ்வரி தேவஸ்தானம் உள்ளது ஷஹாபாத் ரயில் நிலையத்திலிருந்து கூப்பிடு தூரத்தில் உள்ள பிருந்தாவனத்திற்கு சமயம் வாய்க்கும் போது அந்த பக்கம் செல்லும் போது சென்று வாருங்கள் ஹைதராபாத் ஆர்கேபுரம் பிருந்தாவனம் குறித்து ஐந்தாம் பாகத்தில் எழுதுவதற்காக சென்றிருந்த போது துவைபாயனாச்சார் தனது கிரந்தங்களை வெக் நமது கிரந்தங்களை வெகுவாக பாராட்டினார் ஸ்ரீ நரசிம்மரின் சித்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அபிநயித்து காட்டினார் நமது கிரந்த சேவை மேன்மேலும் வளரும் என்று ஆசிர்வதித்தார் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு கிரந்தங்களை கிரந்த கர்த்தர்களை கண்டால் ரொம்பவும் பிடிக்கும் ஒரு கிரந்த கர்த்தர் இன்னொரு கிர கிரந்த கிரந்தகர்த்தரிடம் உங்கள் கிரந்த சேவையால் ஸ்ரீ ராகவேந்திரர் உங்களின் உங்கள் பகுதியின் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றி வைப்பார் என்று கூறுகிறார் ராயர் சாதாரணமாகவா நிறைவேற்றுவார் பல மகிமைகள் புரிந்தல்லவா நிறைவேற்றுவார் எந்த பகுதியில் எந்த ஆசையை ராயர் எப்படி நிறைவேற்றினார் என்பனவற்றை காண அடுத்த அத்தியாயம் செல்வோம்